ADMK ஓட மினிஸ்டர்ஸ் கண்டெஸ்ட் பண்ற விஐபி தொகுதிகளை பாக்கும்போது சில இடங்கள் அதிகமா இருக்கு, சில இடங்கள் கம்மியா இருக்கு. குறிப்பா கோவில்பட்டியா இருக்கலாம், இல்ல தொண்டாமுத்தூரா இருக்கலாம், அங்கலாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல, கம்மியா இருக்கு. அதே போல நீங்க சொன்னது போல சேலத்துல எல்லாம் அதிகமா இருக்கு, வேற நிறைய இடங்கள்லயும் விஐபி கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல வந்து அதிகமா இருக்கத பார்க்கலாம். இது எப்படி பாக்குறது? வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு, அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் வாக்களித்தாங்க, திரண்டு வந்து வாக்களித்தாங்க, அதனால் எதிர்கட்சி ஜெயிக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் கருத்து கணிப்புகள் வந்து முழுமையாக நம்பிட முடியாது. அதே சமயம் பெரும்பான்மையான கருத்து கணிப்பு ஒரு திசையில் இருந்தால் கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் வரும். ஒரு 5% 3% டிஎம்கே கூட இருந்தால் கூட அது வந்து நிச்சயமாக ஒரு 3% வாக்குகள் அதிகமாக இருந்தால் கூட அந்த தொகுதியில் வந்து இழுபறியில் தான் வரும். இழுபறியில் வந்து எவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாது. அது எல்லா இழுபறி தொகுதிகளும் ஏடிஎம்கேக்கு தான் சாதகம்னு நம்ம சொல்ல முடியாது. பணப்பட்டுவாடா வந்து இடைத்தேர்தலை மட்டும்தான் முழு அளவுக்கு வெற்றியை கொடுக்குது. மற்ற பொது தேர்தல்களில் பணங்கிறது வந்து ஒரு 10வது 11வது ஃபேக்டராக இருக்கே தவிர அது மட்டுமே முக்கியமான விஷயமாக முக்கியமான ஒரு காரணியாக அமைவதில்லை. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து அந்த டூல் கிட்ட தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு EVM மிஷினில். வணக்கம், இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு கணபதி அவர்கள் இருக்காங்க. தேர்தல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 6ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது. எதை பேஸ் பண்ணினா அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் வச்சு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ராங்கான ADMK சப்போர்ட்டர்ஸ்லாம் இந்த தடவை ஓட் போட போகல, அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் இந்த தடவை இல்லை, அதனால் ஓட் போட போகல, அதனால் நம்பர்ஸ் கம்மியாக இருக்குன்றாங்க. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஓட்டிங் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, ஸோ வந்து டிஎம்கேக்கு ப்ராப்ளம் இருக்கும், மிடில் கிளாஸ் ஓட் போடல, மிடில் கிளாஸ் வந்து டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸாக இருப்பாங்க, அவங்க ஓட் போடல, ஸோ டிஎம்கேக்கு தான் பாதிப்பு அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி கணக்கு பண்ணுறது? இதை பொதுவாகவே வந்து ஓட்டிங் பர்சன்டேஜை வச்சு வந்து மக்கள் இப்படி தான் வாக்களிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம கடந்த காலங்களில் பார்க்குறத வச்சு அந்த ஒரு புள்ளி ஒரு அடிப்படையில் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து 1991 பார்த்திங்கன்னா அந்த LTTUCவால் டிஎம்கே கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் ராஜீவ்காந்தி கொலை வேறு நடந்தது. அதனால் வந்து டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக ஒரு பெரிய அலை வீசியது. அப்போது காங்கிரஸும் அதிமுகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. கலைஞர் மட்டும்தான் அப்போ ஜெயித்தாங்க துறைமுகத்தில். அந்த தேர்தலே பார்த்திங்கன்னா 63% வாக்குகள் தான் பதிவாயிருந்தது. ஸோ அதே மாதிரி 96 அதிமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள் இருந்தாங்க. அன்றைக்கி ஜெயலலிதாவே தோற்று போனாங்க. அந்த தேர்தலையும் 66% தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2006க்கு அப்புறம் தான் 70 72 அப்படிங்கலாம் வந்திருக்கு. 2011 தான் அதிகபட்சம் 78% வரைக்கும் போயிருக்கு. போன தேர்தலில் 70 நம்ம இப்போ 72.7னா போன 73 74% தான் ஆயிருக்கு. ஒரு சதவீதம் ஒரு 1.5% தான் கூடியிருக்கு. போன கூட இருந்திருக்கு. அப்போது எலெக்ஷனில் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் ஒவ்வொரு திசையில் வந்து மக்கள் வாக்களித்தா கூட வாக்கு சதவீதம் அந்த 60-65% தான் இருக்கிறதுருக்கு. அப்போது நம்ம வந்து 60% தான் வாக்குகள் பதிவாயிருக்கு, அதனால் ஆளுங்கட்சிக்கு வந்து கொஞ்சம் சாதகமாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம அப்போ ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம்னா அது தப்பாக தான் இருந்திருக்கும். ஏன்னா எதிர் மனநிலையிலே மக்கள் இருந்திருக்காங்க. அதனால் வந்து அதே சமயம் போன தேர்தலில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா போன தேர்தலில் 73-74% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அதனால் வந்து மக்களுக்கு வந்து அந்த ஆட்சி மேலே அதிருப்தி அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா ஆட்சி அமைச்சதை பார்த்தா திருப்பி அதே அதிமுக. ஸோ அதனால் மொத்தத்தில் வந்து பொதுவாக நம்ம வந்து வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருச்சு, அதனால் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலையில் மக்கள் வாக்களித்தாங்க, திரண்டு வந்து வாக்களித்தாங்க, அதனால் எதிர்கட்சி ஜெயிக்கும்னு சொல்ல முடியாது. இல்லை ஆளுங்கட்சிக்கு வந்து அதிகமாக வாக்கு விழுந்தால் ஆளுங்கட்சி பணம் நிறையா கொடுத்து போட வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு பெல்ட் வைஸு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களும் அந்த கொங்கு பெல்ட்டில், அதாவது அதிமுக சாதகமான மாவட்டங்கள் தான் அதிகமாக போலாயிருக்கு. அப்போது நம்ம என்ன கணிக்கலாம்னா இந்த ஏரியாக்களில் வட மாவட்டங்களை பொறுத்த மட்டும் வன்னியரோட அந்த 10% இடஒதுக்கீடு, 10.5% உள் ஒதுக்கீடு வன்னியர்கள் மத்தியில் ஒரு நல்ல ரீச் ஆகி வன்னியர்களை அதிகமாக போல் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அப்படி இல்லைன்னா வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தினர், குறிப்பாக சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் சார்ந்த தலித் மக்களோ இல்லை மற்ற சமுதாயத்தினர் மொத்தமாக வந்து திரண்டு வாக்களிச்சிருப்பாங்களோ, இந்த ரெண்டில் ஒரு காரணமாக தான் வட மாவட்டங்களில் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதே மாதிரி கொங்கு பெல்ட்டை பொறுத்த மட்டும் என்னென்னா கொங்கு பெல்ட்லேயும் வந்து எல்லா பகுதிகளிலையும் ஓட்டிங் அதிகமாகலை. நீ குறிப்பாக சொல்லணும்னா சேலம், நாமக்கல், ஈரோடு 3 மாவட்டங்களில் தான் வந்து அதிகமாக போலாக இருக்கும். நீங்கள் போலாக சதவீதத்தை பார்த்தீங்கன்னாவே கூட சேலம் வந்து 79, அதே மாதிரி நாமக்கல் 79, ஈரோடு 77. மீதி எல்லாம் பார்த்து கோயம்புத்தூர் அந்த சைடெலாம் போயிட்டால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது மாதிரி அதே வட மாவட்டங்களை பார்க்கும்போது வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கடலூர் இதெல்லாம் பர்சன்டேஜ் அதிகம். நீங்கள் தருமபுரி 82%, கிருஷ்ணகிரி 77, வேலூர் 73, அப்போ அதே மாதிரி கடலூர் 74. ஸோ இந்த வட மாவட்டங்கள் அந்த நான் சொல்கிற அந்த 3 மாவட்டங்கள் கொங்கு பெல்ட்டில் நாமக்கல், சேலம், ஈரோடு 3 மாவட்டங்களில் அதிகமாக போல இருக்குது. ஸோ சேலம் வந்து முதலமைச்சரோட சொந்த மாவட்டம், நாமக்கல் வந்து நம்ம அமைச்சர் தங்கமணி மாவட்டம். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை பார்க்கும்போது அங்கேயெல்லாம் அதிகமாக நம்ம ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஏடிஎம்கே. ப்ளஸ் சாதாரணமாகவே அந்த சைடு வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ப்ளஸ் சிஎம் வந்து அவர் மாவட்டத்தில் நிறையா செஞ்சுருக்கிறாரு, தங்கமணி அவர் மாவட்டம் செஞ்சுருக்கிறாருங்கிறது. இதையெல்லாம் தாண்டி பணப்பட்டுவாடா அதிகமாக நடந்திருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களும் கொங்கு பெல்ட்டில் அது அதிகமாக நமக்கு எண்ணிக்கையில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத அதிமுகவே நம்பக்கூடிய விஷயமா இருக்குது. இதே சமயத்தில் நீங்கள் தெற்க பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கங்கிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே அந்த 60 வழக்கமான வாக்கு சதவீதம் தான் பதிவாயிருக்கு. அந்த நார்மல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. அப்போது 62 அந்த 75 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தலையும் கூட வாக்கு சதவீதம் இதே ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஆனால் மக்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை சொல்கிறேன், திமுகவுக்கு ஆதரவாக பெரிய அலை இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போது அதனால் வந்து இந்த தேர்தலில் வந்து இந்த இது எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு, வட மாவட்டங்களில் பாமகவோட பெல்ட்டில் எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு சாதகமாக இருக்குது, இப்போ கொங்கு பெல்ட்டில் எவ்வளோ சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி மற்ற மத்திய மாவட்டங்களும் ப்ளஸ் தென் மாவட்டங்கள் வந்து நிச்சயமாக திமுக கூட்டணி தான் கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எதுக்காக அப்படி நான் சொல்கிறேன்னா, கருத்து கணிப்புகள் வந்து சாதாரணமாக சின்ன சின்ன கருத்து கணிப்புகள் இந்த கவர்மெண்ட்டு இல்லை எதிர்கட்சியோ செட்டப் பண்ணி பண்ணுற கருத்து கணிப்பில் தாண்டி இந்த பெரிய நிறுவனங்கள், அதாவது பெரிய பெரிய தொலைக்காட்சிகள், அப்புறம் டைம்ஸ் நவ் போன்ற ஆங்கில தொலைக்காட்சிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்டே கிடையாது. அவங்க எந்த பக்கமும் இப்படி தான் சார்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் பார்க்கும்போது இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலை மக்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக என்னென்னா ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அது டிஎம்கே ஃபேவராக இருக்குங்கிறதான் எல்லாரோட கணிப்புகள் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் கருத்து கணிப்புகள் வந்து முழுமையாக நம்பிட முடியாது. அதே சமயம் பெரும்பான்மையான கருத்து கணிப்பு ஒரு திசையில் இருந்தால் கிட்டத்தட்ட அதை ஒட்டி தான் வரும். அப்போது டிஎம்கே நிச்சயமாக வின் பண்ணும். ஒரு எட்ஜ் இருக்குங்கிறத நம்ம மத்திய மாவட்டம் தென் மாவட்டம் காட்டுகிறது. அந்த எட்ஜ் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கான இடங்களை பிடிப்பாங்க. வெறும் 120 முடியலாம், 130 முடியலாம், 140 முடியலாம், இல்லை 180 200 கூட போகலாம். அதை வந்து என்னென்னா இந்த வட மாவட்டங்களும் கொங்கு பெல்ட்டும் தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சைடில் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப சாலிடாக சொல்கிறீங்க, திமுக சைடுக்கு வந்து இப்போ ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது, அதிமுக எதிரான ஓட்டு இருக்குன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்களே. ஆனால் இன்னொரு சைடில் ட்விட்டர்லாம் பார்க்கும்போது எஸ்பெஷலி பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதையும் பார்க்க முடியுது. இந்த ஜென்ரலாக மீடியா சொல்கிறது எதுவும் நடக்காது. பட் நம்ம வந்து கிளியராக இந்த தடவை வந்து திருப்பி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ரொம்ப சாலிடாக அவங்க நம்புறதை வந்து நம்ம பார்க்க முடியுது இன்னொரு சைடில். ஸோ அது ஒரு பெரிய ஒரு முரணாக இருக்குது. ஒரு சைடில் அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, இன்னொரு சைடில் இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. எப்படி பார்க்குறது? இல்லை, எல்லா எலெக்ஷன்லையுமே கடைசி வரைக்கும் வந்து ஆளுங்கட்சியாக சரி எதிர்கட்சியாலும் அவங்க நம்பிக்கையாக தான் இருப்பாங்க. ஓட்டிங்கில் வந்து முதல் 3 சுட்டு வாக்குகள் என்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட வரைக்கும் நம்பிக்கை இருக்கும். 3 சுட்டு 4 சுட்டுக்கு அப்புறமும் கூட ஒரே ஒரு கட்சி வந்து அதிகரிச்சுக்கிட்டே போனால் 4வது சுற்றில் அவங்க எதிர்கட்சி வந்து எதிராக இருக்கக்கூடிய கட்சி நம்பிக்கை இழந்துடுவாங்க. மாறி மாறி வந்தால் கூட கடைசி வரைக்கும் நிற்பாங்க. இன்னொன்று வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் 500 வாக்குகள் 600 வாக்குகள் கூட வித்தியாசங்கள் கூட வெற்றி பெறாங்க. நீங்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து கடம்பூர் ராஜு, அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் ஒரு இந்த நன்னிலம் காமராஜ், இவங்களாம் 500 ஓட்டில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது. அதனால் அந்த நம்பிக்கை இருக்கத்தான் செய்யும். ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் என்ன ஒரு நம்பிக்கைன்னா, பிஜேபி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அது அந்த மிஷினை மாற்றுறாங்களா, இல்லை மிஷினில் கோளாறு பண்ணுறாங்களா, இல்லை சிப்பு வைக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து நம்ம ஓரளவுக்கு அது கற்பனையாக தான் இருக்குது. இது வரைக்கும் அந்த அளவுக்கு பண்ணுவாங்களாங்க சந்தேகமாக தான் இருக்குது. அப்படியே மாற்றினா கூட மிஷினை மாற்ற வேணால் செய்ய முடியும். ஒரு எந்திரத்தில் பழுதாயிருச்சுன்னு சொல்லி மாற்றிட்டு இன்னொரு எந்திரம் ஏற்கனவே செட் பண்ணி கொண்டு அப்படி தான் பண்ண முடியும். அது கூட சான்சஸ் ரொம்ப ரிமோட்டாக தான் எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து அந்த பக்கம் ஒரு இது ஏதாவது இருக்குமோ அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் வந்து என்னடானா, பீகாரில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நெக் டு நெக் வரும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 தொகுதிகளில் வந்து மாற்றி அறிவிச்சிட்டாங்க. அப்படிங்கிறது தான் நம்ம லாலு பிரசாத்தோட அந்த கட்சி ஆர்ஜேடியோட சார்ஜே அதான். தேஜஸ்வி யாதவ் சொன்ன குற்றச்சாட்டே என்னென்னா, நைட்டு நாங்கள் வெற்றி பெற்றோம் நம்பி வச்சுருக்க தொகுதிகளை பூரா மாற்றிட்டாங்க அப்படின்னு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட அப்படி தான். அதாவது பாதி எண்ணிக்கையில் மாறி மாறி வந்துக்கிட்டு இருந்தாங்க திமுக அதிமுகவும். அப்போ வந்து ஓரளவுக்கு டிஎம்கே ஒரு 10 தொகுதியோ 5 தொகுதியோ மட்டும் லீடிங்கில் இருந்துகிட்டு இருந்த சமயத்திலே வந்து பிரதமர் வந்து ஜெயலலிதா அவருக்கு வாழ்த்து சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இங்கே இருக்க அஃபீஷியல்ஸ்லாம் மாறி எல்லா தொகுதியும் மாற்றிட்டாங்க அப்படிங்கிறது டிஎம்கேவோட சார்ஜ் இங்கே கடந்த சட்டமன்ற தேர்தலில். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 20 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து வாக்கு வித்தியாசங்கிறத வெற்றியோட நிர்ணயித்த வாக்கு வித்தியாசம் வெறும் 1000க்கு உட்பட்டது. அந்த 20 தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 15-14 வரைக்கும் ஏடிஎம்கே வின் பண்ணுது, ஒரு 5-6 வந்து டிஎம்கே வின் பண்ணுது. அப்போது அந்த தொகுதிகள்லாம் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து மாற்றி அறிவிச்சிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக் டு நெக் வருது. ஆனால் இந்த தடவை பொறுத்த மட்டும் அதற்கான வாய்ப்புகள் கூட இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அதனால தான் நான் உறுதியாக சொன்னேன். என்னென்னா நெக் டு நெக் இருக்கிற மாதிரியான இது இருந்தால் நிச்சயமாக இவ்வளோ பெரிய கருத்து கணிப்புகள் எல்லாம் ஒரே மாதிரி வர வாய்ப்புகள் கம்மி. ஸோ எல்லா கருத்து கணிப்பும் ஒரு திசையில் இருக்கும்போது ஒரு எட்ஜ் இருக்குது, ஒரு 5% 3% டிஎம்கே கூட இருந்தால் கூட அது வந்து நிச்சயமாக ஒரு 3% வாக்குகள் அதிகமாக இருந்தால் கூட அந்த தொகுதியில் வந்து இழுபறியில் தான் வரும். இழுபறியில் வந்து எவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாது. அது எல்லா இழுபறி தொகுதிகளும் ஏடிஎம்கேக்கு தான் சாதகம்னு நம்ம சொல்ல முடியாது. அதுலேயும் டிஎம்கேக்கு சாதகமாக இருக்கலாம்ல. ஸோ அந்த அடிப்படையில் தான் சொல்கிறப்போ டிஎம்கே வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கண்டிப்பாக வந்து அந்த சூழல் வந்து டிஎம்கேக்கு தான் வரும்னு நினைக்கிறோம். இருந்தாலும் ஏடிஎம்கே பிஜேபி வந்து கடைசி வரைக்கும் நம்ம தான் செய்வோம். தேர்தலில் வந்து அரசியலாக தானே மக்கள் அவங்க என்ன கால்குலேஷன் போடுறாங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த பெல்ட் நமக்கு தான் ஓட்டு போடும், இந்த பகுதி நமக்கு தான் வாக்களிப்பாங்கன்னு மக்கள் நினைக்கிற மாதிரி அவங்களும் வேட்பாளர்கள் அப்படி தான் நினைப்பாங்க. அது இதை தாண்டி என்னென்னா பணப்பட்டுவாடா பண்ணியிருக்கிறத வச்சு ஒரு நினைப்பாங்க. பட் பணப்பட்டுவாடா வந்து இடைத்தேர்தலை மட்டும்தான் முழு அளவுக்கு வெற்றியை கொடுக்குது. மற்ற பொது தேர்தல்களில் பணங்கிறது வந்து ஒரு 10ோட 1 11வது ஃபேக்டராக இருக்கே தவிர அது மட்டுமே முக்கியமான விஷயமாக முக்கியமான ஒரு காரணியாக அமைவதில்லை. இப்போ தான் ஒரு ஓவராலாக நீங்கள் வந்து மூடு எப்படி இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. இப்போ ஏடிஎம்கேவோட மினிஸ்டர்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுற விஐபி தொகுதிகளை பார்க்கும்போது சில இடங்கள் அதிகமாக இருக்குது, சில இடங்களில் கம்மியாக இருக்குது. குறிப்பாக கோவில்பட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி தொண்டாமுத்தூராக இருக்கலாம், அங்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, கம்மியாக இருக்குது. அதே போல் நீங்கள் சொன்னது போல் சேலத்துலலாம் அதிகமாக இருக்குது, வேறு நிறைய இடங்கள்லையும் விஐபி கான்ஸ்டியூன்சிஸில் வந்து அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். இது எப்படி பார்க்குறது வந்து எலெக்ஷன்னா சில இடத்துல அதிகமாக தான் இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்குன்னு விட்டுடலாமா, இல்லாட்டி அதாவது இல்லை? அதில் என்ன 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னடானா இப்போ முதலமைச்சர் தொகுதியில் 80% மேலே இருக்குது, டாப்பு 4-5 தொகுதிக்குள்ளே அதுவும் அதிகமான வாக்கு சதவீதம் பெறுது. அதே மாதிரி விராலிமலை அது ஒவ்வொரு இதில் இருக்குது. ஸோ அதில் என்னென்னா 2 விஷயம். ஒன்று வந்து பணப்பட்டுவாடை அதிகமாக கொடுக்கும்போது வந்து அந்த வாக்காளர் போடாத வாக்காளர் கூட பணத்துக்காக வந்து போடுவாங்கங்கிறதுனால கொஞ்சம் பர்சன்டேஜ் கூடுங்கிறது ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா ஒவ்வொரு தொகுதியில் நம்ம திடீர்னு பார்த்திங்கன்னா சோழவந்தாலில் அதிகமான வாக்கு சதவீதம், ஒட்டஞ்சத்திரத்தில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகம். அங்கே வந்து ஒட்டஞ்சத்திரம் சக்கரப்பாணி அவருக்கு அங்கே பணம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்திருக்காது. அது வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா பல தொகுதிகளில் பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து இப்போ வெளியூர் போனவங்க வராமல் இருந்திருக்கலாம். பட் சில தொகுதிகளில் வந்து வெளியூருக்கு போயிருக்கக்கூடியவங்க, அதாவது இப்போ மெட்ராஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ ஒரு ஒட்டஞ்சத்திரத்துக்காரங்க ஒரு 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அத்தனை பேர் அங்கே போயிட்டாங்க. இல்லைனா ஒரு வேட்பாளர் வந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் இருப்பார், அவர் தன்னை எந்த எல்லாம் அந்த தொகுதி முழுக்க சுற்றி எங்கெல்லாம் வாக்காளர்கள் போய் விடுபட்டிருக்கு என்னங்கிறத பார்த்து அந்த வாக்காளர்லாம் போல் பண்ணிட்டாங்களான்னு ஆட்களை வச்சு பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால் வந்து சில தொகுதிகளில் அதிகமான போலாக இருக்கும், நம்ம எதிர்பாராத தொகுதியாக இருக்கும், அந்த தொகுதியில் அதிகமாக போலாக இருக்கும். நம்ம அப்போது அதிகமாக போலாக இருக்கிறதுனால இது ஆளுங்கட்சிக்கு சாதகம் இல்லை எதிர்கட்சி சாதகம் நம்ம தீர்மானித்தோம்னா அது நிச்சயமாக அது வரவே வராது. அப்படி அது மாறியும் இருக்கலாம், சில சமயங்களில் வேணால் அப்படி இருக்கலாமே தவிர நல்ல பல காரணிகள் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அதாவது பொதுவாகவே வந்து வாக்கு சதவீதங்கிறது அந்த வாக்காளர்களை எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க ஈர்த்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்கிற பொறுத்து. அது பணமும் ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை வேறு விஷயங்கள் இருக்கலாம், வேட்பாளரோட சொந்த செல்வாக்கு இருக்கலாம், அதெல்லாம் இருக்குது. அதனால் அந்த அடிப்படையில் மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. இன்னும் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு உதாரணம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் நம்ம தென் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன தடவை தென் சென்னையில் 2019 போலிங்கே பார்த்தீங்கன்னா 57% தான், வெறும் 57% தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் தென் சென்னையில் போலாயிருக்கு. தமிழச்சி தங்கப்பாண்டியை 2,62,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அப்போது 57% குறைவான வாக்குப்பதிவு. அப்போ ஆளுங்கட்சிக்கு ஃபேவராக இருக்கும்னு நினச்சோம்னா ஆக்சுவலாக பார்த்தா ஏடிஎம்கே வேட்பாளர் ஜெயிச்சிருக்கணும். ஏன்னா அது கடந்த காலத்தில் வந்து 2014 மோடி அலையில் இருந்தப்போ அந்த காலகட்டத்தில் கூட ஜெயவர்தன் ஜெயிச்சிருந்தார், நல்ல லீடிங்கில் ஜெயித்தார் ஜெயவர்தன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் 2,62,000 வாக்குகளில் அதிகமாக ஜெயிக்கிறாங்க, வெறும் 57% வாக்கு சதவீதம். அதே மாதிரி மத்திய சென்னை எடுத்துக்கிட்டால் 58% தான். இப்படி எல்லாமே 57-58% வாக்குகள் பதிவான சமயத்தில் கூட இவ்வளோ அதிகமான லீடிங் தென் சென்னை வந்து ஓரளவுக்கு ஏடிஎம்கே தொகுதி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல சமயங்களில் ஏடிஎம்கேக்கு தான் ஃபேவராக இருக்கும். அப்படி இருந்தும் கூட டிஎம்கே வந்து 2,62,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஜெயிக்கிறாங்கன்னா அதை தான் நம்ம சொல்கிறோம். மக்கள் மனநிலை வந்து ஒரு மாதிரியாக இருந்ததுன்னா அது வந்து எல்லா இடமும் எதிரொலிக்குது. நான் போன நாடாளுமன்ற தேர்தலில் மக்களுக்கு ஒரே நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏடிஎம்கே பிஜேபிக்கு எதிரான மக்கள் மனநிலை இருந்தது, அது ரிசல்ட்டில் அப்படியே தெரிஞ்சது. இப்பவும் அதே தொடர்தா அதோட தொடர்ச்சியாக இந்த தேர்தல் இருக்கிறதா அப்படிங்கறத பாக்கும்போது தான் நமக்கு தெரியும். அது ஒருவேளை அப்படி இருந்தா டிஎம்கேக்கு ஒரு பெரிய ஸ்வீப் இருக்கும். அதை தான் வந்து ஹிந்துராம் சொல்றார். ஹிந்துராம் வந்து ஓங்கி சொல்றது காரணமே அதான். அந்த அதோட தொடர்ச்சியா தான் இது இருக்கு. அந்த நாடாளுமன்ற தேர்தலோட நீட்சியா இந்த சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு. நிச்சயமா ஒரு மாற்றம் இருக்குங்கறனால மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. அதுவும் 7-8% நம்ம சொல்றோம் 4-5 கூட % வித்தியாசம் இருக்குன்னு 10% தாண்டி எல்லாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருந்தார். சோ அந்த அடிப்படையில் நம்ம பாக்கும்போது வச்சு நம்ம சொல்றோம் டிஎம்கே நிச்சயமா வின் பண்ணும்னு. இப்போ எக்ஸிட் போல்ஸ் பொறுத்த வரைக்கும் வரதுக்கு நிறைய நாட்கள் இருக்கு, நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. பட் கட்சிகள் வந்து முக்கியமான கட்சிகள் வந்து ஒரு போஸ்ட் எலெக்ஷன் சர்வே வந்து கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இது ஒரு பத்திரிகையாளரா ஏதாவது தகவல்களா வந்ததா? போஸ்ட் எலெக்ஷன் சர்வேஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போஸ்ட் எலெக்ஷன் சர்வே என்னன்னா, நீங்க ஏடிஎம்கே பொறுத்த மட்டும் என்னன்னா, இப்போ என்னோட இது என்னன்னா ஏடிஎம்கே சோர்ஸ்ல என்னன்னா எதிர்கட்சி தலைவரா நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தான் வருவாரு. ஓபிஎஸோட ஹேண்ட் இருக்காது. ஏன்னா ஜெயிச்சு வரக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து எடப்பாடியால் தேர்வு செய்யப்பட்ட இல்லைன்னா அந்த கொங்கு பெல்ட் வன்னியர் பெல்ட்ல மட்டும்தான் அதிகமான எம்எல்ஏக்கள் வருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி வருவார். அப்போ ஏடிஎம்கே கட்சி அவர்கிட்ட முழுமையாக போயிடும். அப்போ ஓபிஎஸ் வீக்கானா அந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மந்திரிகள் யாராவது தோற்று போனாங்கன்னா அது வந்து இன்னும் வந்து சசிகலா ஃபேக்டருக்கு வந்து வீக்கன் பண்ணும். அப்போ அந்த இடத்தில் வந்து டிடிவியோ சசிகலாவோ எமர்ஜாய் வர முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி டிடிவி வந்து அவரும் ஜெயிச்சு ஒரு 2-3 எம்எல்ஏ ஜெயிச்சா அந்த நம்பிக்கையை மக்களுக்கு வந்து அந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கட்சிக்காரங்க தன் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஏடிஎம்காரங்க அவர்கிட்ட போக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடராக எமர்ஜாயி ஏடிஎம்கே கைப்பற்றிடுவார் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. இது தாண்டி என்னடானா ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ யார் ஆட்சி அமைச்சாலும் ஒரு கட்சி எதிர்கட்சியாக வரக்கூடிய கட்சிகள் வந்து பிஜேபி அடுத்து என்ன செய்வாங்கிறத ஒரு பயத்தில் தான் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக டிஎம்கே வந்ததுன்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஏடிஎம்கேல எவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்காங்க, அந்த எம்எல்ஏஸை பிஜேபி கேப்சர் பண்ணுவாங்களா இப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு முடித்த உடனே எம்எல்ஏஸை பூரா பிஜேபி தூக்க போகிறான், அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி டிஎம்கே எம்எல்ஏ இருந்தால் கூட டிஎம்கே எம்எல்ஏ பிஜேபி தூக்கிட்டு சட்டசபையில் எதிர்கட்சி ஆயிடுவான் இப்படி தான் பேசுகிறான். இது காரணம் வந்து மற்ற மாநிலங்களில் பூரா அதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பிஜேபி நடத்துது. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி செய்வாங்களோ அப்படின்னு அப்படி ஒரு செய்ய வாய்ப்பு இருக்குங்கிற பயத்தில் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி கேண்டிடேட்டே மாற்றலை. பரவலாக நம்ம மக்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலில் என்ன பேசுவாங்கன்னா டிஎம்கே இப்போ இதே பொன்முடி இதே வேலு இதே இவர் தான் மந்திரியாக வராங்க எப்போதும் அப்படின்னு பேசுவாங்க, துரைமுருகன் இதேன்னு. அதேமாதிரி ஏடிஎம்கேலையும் பார்த்தீங்கன்னா இதே ஜெயக்குமார் இதே வேலுமணி இதே இவங்களே தான் திருப்பி திருப்பி இதே திண்டுக்கல் சீனிவாசன் இவங்களே தான் அமைச்சராகணுமா, வேறு அம்மா இருந்தால் கூட வேறு மாற்று ஆட்கள் கொடுப்பாங்க, ஒரு ஒன்றிய செயலாளர் கூட மந்திரி ஆக்கி விடுவாங்க அம்மா, இவங்க இதே ஆட்களுக்கு அப்படியே சீட்டு கொடுத்துருக்கான்றாங்க. ஆனால் அந்த ரெண்டு கட்சியும் அந்த மாதிரி அதே ஆட்களுக்கு சீட்டு கொடுத்ததில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சு வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது விலை போக மாட்டாங்க. பிஜேபி ஒரு வேளை நம்ம வந்து இந்த எம்எல்ஏஸ் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை பூரா கேப்சர் பண்ணி நம்ம ஒரு சட்டசபையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணால் கூட இவங்கெல்லாம் விலை போக மாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து அளவுக்கு நல்லா ஃபீல்டுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ், இவங்களை அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இவங்க ரெண்டு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்களுக்கே சீட் நிறையா கொடுத்துருக்காங்க. இந்த யோசனை எனக்கு எப்போவுமே வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா எம்எல்ஏஸ் வந்து விலை போகிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, தமிழ்நாடு எம்எல்ஏஸ் வந்து நார்த்தில் இருக்கிற எம்எல்ஏஸ் மாதிரி கணக்கு போட முடியுமா? ஏன்னா நார்த்தில் வந்து சூழல் வேறு, இங்கே எல்லாமே பணம் செழிக்கிற ஒரு பூமி, பணப்புழக்கம் பயங்கரமாக இருக்கிற ஒரு இடம் இது. ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லையும் ஈஸியாக 10-20 கோடி ரூபா வரைக்கும் செலவழிக்கிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த எம்எல்ஏஸை வாங்குறது வந்து நார்த்தில் எம்எல்ஏஸ் வாங்குற மாதிரி கதை கிடையாது இல்லையா? நீ சொல்கிற மாதிரி நார்த்தில் வாங்குற மாதிரி இங்கே சீக்கிரமாக எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க முடியாத உண்மை தான். அது ஒரு பழம்பெரும் ஆட்களாக இருக்கக்கூடிய அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்களாக இருக்கக்கூடியவங்கள திராவிட இயக்கங்களில் இருக்கவங்கள பிடிக்க முடியாது. இவங்க எல்லாருமே வந்து இன்னொரு புதுசாக வர்ற கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து திராவிட இயக்கங்கிற அடிப்படையில் இருக்க முடியாது. ஒரு புதுசாக யாரையா ஒரு ஆள் பிடிச்சி கட்சிக்குள்ளே நுழைஞ்சு எம்எல்ஏ சீட் வாங்கியிருப்பாங்க. அவங்க எப்படி வேணால் மாறலாம். நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் விபி துரைசாமி எடுத்துக்கோங்க, அண்ணா திமுகவில் இருந்தார், திமுகவில் இருந்தார், மாறி மாறி வந்தார், டக்குன்னு பிஜேபிக்கு ஒரு சாய்ஸ் டிஎம்கேல அவருக்கு ஒரு அடுத்த ராஜ்யசபா எம்பி கிடைக்கலன்னு உடனே ஏடிஎம்கேக்கு போனால் கூட அடுத்த இடம் அந்த கட்சி ஜெயிக்குமான்னு தெரியாது, ஆனால் மத்தியில் 4 வருஷம் ஆட்சியில் இருக்காங்கன்ட்டு டக்குன்னு பிஜேபிக்கு போனாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கூகா செல்வம் ஏடிஎம்கேலேருந்து தான் டிஎம்கே வந்தார், திருப்பி ஏடிஎம்கேக்கு போகல, ஏன்னா அடுத்த இடம் அந்த ஆட்சி அமைப்பால் என்னமோ தெரியல பிஜேபியில் போய் கூட்டணியில் எம்எல்ஏ சீட் வாங்கலாம் கூட என்னமோ நினச்சி அவர் அந்த எதிர்பார்ப்பு. ஸோ அந்த மாதிரி புதுசாக வரக்கூடியவங்க வந்து பிஜேபியை சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்க தான் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா வடக்கை வந்து எம்எல்ஏக்கள் விலை வாங்கி கொடுத்து வாங்குற மாதிரி தமிழ்நாட்டில் வாங்குறது கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த திராவிட பாரம்பரியத்தில் வந்திருக்கிறதுனால எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜராக திராவிடியன் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி எல்லாம் நினைக்கிறாங்கன்னா பிஜேபிக்கெலாம் இங்கே வந்து செல்வாக்கு எடுபடாது, அது வந்து செல்ஃப் எடுக்காது, காங்கிரஸ்க்கே செல்ஃப் எடுக்காது, இந்த எங்கிட்ட பிஜேபி செல்ஃப் எடுக்கும் அப்படிங்கிற பேச்சு நீங்கள் சாதாரணமாக பேசி பாருங்கள். ஐயோ பிஜேபி போனால் அதோட நம்ம அரசியலே போயிடுங்க, அதுக்கு ஏடிஎம்கேக்கு போயிடலாம் அப்படிமா. ஏடிஎம்கேல இருக்கான்னு சொன்னால் அதுக்கு டிஎம்கேக்கு போயிடலாம். ஸோ அந்த அந்த மாற்று சிந்தனையே வராத அளவுக்கு தான் இன்றைய வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் போயிட்டுருக்கு. அப்படி மாற்று சிந்தனை வந்து வரணும்னா என்னென்னா, ஒரு கமலஹாசனோ இல்லை ஒரு சீமானோ இல்லை ஒரு டிடிவி தினகரனோ புதுசாக எமர்ஜாய் வரணும். இப்போ எம்ஜிஆர் எப்படி ஒரு இடைத்தேர்தலில் எம்பியில் சீட்டில் ஜெயித்தாரோ அது மாதிரி போன நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரெண்டு எம்பி மட்டும், ஒரு எம்பி ரெண்டு எம்பி ஜெயிச்சிருந்தா கூட கமலோ இல்லை சீமானோ டிடிவி தினகரனோ அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிஎம்கே ஏடிஎம்கே அவங்கள போய் நெருக்கடி கொடுத்து எங்கள் கூட கூட்டணி சேருங்க, நாங்கள் 40 சீட்டு தரோம் 50 சீட்டு தரோன்னு போயிருப்பாங்க. அந்த ஒரு கட்டாயம் வந்திருக்கும். அந்த கட்டாயத்தை அந்த நெருக்கடியை திராவிட கட்சிகளுக்கு விஜயகாந்த் கொடுத்தார். ஆனால் அவரோட உடல்நிலை அவரை தொடர்ந்து பயணிக்க விடாமல் தடுத்துருச்சு. இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் நிறைய மீம்ஸ்லாம் பார்ப்பீங்க. இப்போ திமுககாரங்க வந்து இந்த எலெக்ஷன் இவிஎம் மிஷின்ஸை வந்து கண்ணும் கருத்துமாக ஓவர் ப்ரொடெக்டிவாக அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு மீம் கூட பார்த்தோன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வந்து அந்த டூல் கிட்ட தூக்கிட்டு ஓடுற மாதிரி ஒரு இவிஎம் மிஷின் இல்லை. ஸோ நிஜமாகவே அந்தளவுக்கு கிரவுண்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இவிஎம் மிஷின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. அது காரணம் என்னென்னா, கடந்த காலங்களில் எல்லா இடங்களும் நடந்தது தான். அதாவது நீங்கள் ரெண்டாவது உண்மை தானா, கிரவுண்டில் அந்தளவுக்கு ஓவர் ப்ரொடெக்ஷன் இருக்குது நிச்சயமாக இருக்குது. ரவுண்ட் டியூட்டி போட்டு பார்க்குறாங்க. டிஎம்கேல வந்து எல்லாருக்குமே வந்து டியூட்டி போட்டாங்க. அதாவது இன்னைக்கு ராத்திரி 8 மணிலேருந்து நாளை காலையில் 8 மணி வரைக்கும் இவங்கெல்லாம் டியூட்டி அப்படின்னு வந்து வார்டு வைஸ் டியூட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு எம்எல்ஏ சீட்டு அப்படி இருக்குது, எந்தெந்த இடத்துல கவுண்டிங் சென்டர்னு பார்த்து ஒவ்வொரு எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் வார்டு வைஸ் கேண்டிடேட் எடுத்து அந்த சட்டமன்ற தொகுதி சார்பாக அவங்க ஒரு கவுண்டிங் சென்டரில் ஒரு 10 தொகுதி இருக்குங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 8 தொகுதியோ இல்லை 5 தொகுதிகளுக்கோ என்றாங்கன்னா அந்த 5 தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ரெண்டு கட்சியிலுமே ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியிலையுமே போட்டிருக்காங்க. போட்டு நைட்டு பகலமாக பார்த்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் என்ன ஒரு பயம் இருந்ததுன்னா, அந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாேருக்கும் ஒரு இது, அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து அன்றைக்கு எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே ஒரு பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து ஏடிஎம்கே எது பிஜேபிக்கு எதிராக இருக்குது மக்கள் அப்படிலாம் சொல்கிறப்போ அவர் வந்து சொன்னார் 300 சீட்டு கேஷுவலாக ஜெயிப்போன்னார். கரெக்டாக 300 தாண்டி போயிட்டாங்க. அப்போது சொன்ன மாதிரியே நடக்கு. அப்போ ஓட்டிங் மிஷினில் ஏதோ மாற்றிட்டாங்க அப்படின்னாங்க. இன்னொன்று வந்து அதற்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் வெறும் இவிஎம் மட்டும் இருந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வாக்குச்சாவடி ஒரு 5 10 எக்ஸ்ட்ராவா அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு புது அடிஷ்னலாக கொண்டுற இவிஎம்மை பூராமே வந்து கவர்மெண்ட்டோட காலேஜு இல்லை கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது இடங்களில் வந்து அரசு சொந்தமான இடங்களில் முன்கூட்டியே கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தேர்தல் நடந்துகிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ஹோட்டலில் லாட்ஜிலலாம் அந்த ஓட்டிங் மிஷின் நிறையா இருந்துச்சு. என்னென்னா இது வந்து உதிரியாக கொண்டு, அதாவது எக்ஸ்ட்ராவாக கொண்டு வரப்பட்டது, எங்கேயாவது பழுதானா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்கிறாங்க. அப்படி கொண்டு வரது ஏன் லாட்ஜில் வைக்கிறாங்க, ஏன் ஹோட்டலில் வைக்கிறாங்க அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் வந்தப்போ தான் அந்த இவிஎம் மேலேயே மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுலேயும் பார்த்திங்கன்னா 21 அரசியல் கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்து போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அப்போது அந்த இடத்துல சந்தேகங்கிறது வந்து நம்மள மாதிரி காமன் பீப்புளுக்கோ இல்லை படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு வந்து மிஷின் மேலே சந்தேகம் இல்லை, ஐயோ அதில் எதாவது செட் பண்ணிடலாமேன்னு. ஆனால் படித்தவர்களே வந்து அது ஏன் சந்தேகப்படுறாங்க? 21 அரசியல் கட்சிகள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அந்த விவிபேட்டை வந்து ஒரு 50% நீங்கள் செக் பண்ணுங்கன்னு ஏன் கேட்குறாங்கன்னா, அப்போ அந்த சந்தேகம் ஏற்படுது. அதனால தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து மிஷினுக்கு வந்து ராத்திரி பகலாக இருக்காங்க. இது டெல்லி எலெக்ஷனில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியும் அப்படி தான் இருந்தாங்க. விடிய விடிய காத்திருந்தாங்க, எல்லாம் கண்காணிப்பிலே இருந்தாங்க. போலீஸை தாண்டி அவங்க கண்காணிப்பு இருந்துச்சு. அதனால் இங்கேயும் திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே கண்காணிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ 2ஆம் தேதி தான் ரிசல்ட் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் இதே ப்ரொசீஜர் கண்டினியூ நிச்சயமாக அது நடக்கும். எல்லாருமே அவங்க இருக்கத்தான் செய்வாங்க. அதை தாண்டி நம்ம ஒன்றும் பெரிய அளவில் மோசடிகளோ இதுவோ நடந்திருக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. தமிழ்நாட்டில் வந்து அந்த சான்சஸ் ரொம்ப ரிமோட்டு. வெஸ்ட் பெங்காலில் 8 கட்ட தேர்தல் நடக்கிறதுனால அங்கே வேறு ஏதாவது வகையில் மால் ப்ராக்டிஸ் நடக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து இது இவிஎம் மேலே வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் எலெக்ஷன் கமிஷன் உஷாராயிருக்கு. அதனால் சந்தேகத்துக்கிடமா எதுவும் நடக்க விட மாட்டாங்க. இன்னொன்று வந்து அரசியல் கட்சியில் எல்லாருமே விழிப்புணர்வு அதிகமாகிடுச்சு இப்போது. அதனால் எங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு இவிஎம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னாவே மூவ்மெண்ட்டே தடுக்கிறாங்கல்ல. ஒரு ஏதோ வண்டியில் இடம் இல்லை, கவர்மெண்ட் வண்டி வரல, லேட் ஆகுதுன்னொடனே பிஜேபி கேண்டிடேட் வண்டியில் ஏற்றுனாங்கன்னொடனே அஸ்ஸாமில் பெரிய இஷ்யூ ஆச்சு. நம்ம இங்கே தமிழ்நாட்டிலே வேளச்சேரியில் அந்த மாதிரி பைக்கில் கொண்டு போகிறாங்கன்னு இஷ்யூ ஆச்சு. அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜென்யூன் ரீசனாக இருக்கும், வண்டியே வராமல் இருக்கும். ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் இந்த வாக்குப்பதிவு டயர் நேரத்தை அதிகரித்து 7 மணி வரைக்கும் பண்ணதில் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் சரௌண்டு பூத்தில் வந்து வண்டி வந்து அதை பூத்தில் ஏற்றி கொடுத்துட்டு போகிறதுக்கு 12 மணிக்கு வீட்டுக்கு போயிருக்காங்க நைட்டு. ஆனால் ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை நான் 2 3 இடத்துல கருத்து கூட சொன்னேன், 7 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த 6 to 7 வந்து கேட்டால் கொரோனா பேஷண்ட்ஸ்க்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆக்டிவ் கேசஸ் வந்து 25,000 தான் நம்ம சொல்கிறோம். ஸோ தமிழ்நாடு பூரா 25,000 பேஷண்ட்டு தான் கொரோனா கேசஸ்னு நம்ம ஆக்டிவ் கேசஸ்னு கவர்மெண்ட்டே ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த 25,000 பேருக்காக நம்ம ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கப்பா அது வருது. இன்னொன்று வந்து காலையில் 7 மணிக்கு பதிலாக 6 மணிக்கே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதை விட்டுருக்கலாம். தவிர நைட்டு 7 மணிக்கு நீங்கள் முடித்து அதுக்கப்புறம் அந்த இவிஎம்க்கு பாதுகாப்பு வேணும், வண்டி கவர்மெண்ட் வண்டி வர வரையும் காத்திருக்கணும். கவர்மெண்ட்லேருந்து வண்டி வர முடியாத நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப லேட் ஆகுதுன்னொன்னே இந்த மாதிரி 2 வீலரில் போகிறது, அப்புறம் வேறு ஒரு கார் வேட்பாளர் காரில் ஏறுது. ஸோ இது அவங்க உண்மையிலே ஜென்யூனாக அவங்க கொண்டு போனால் கூட மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது, எதிரே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு நம்பிக்கை இல்லாமல் போதில்ல. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் கொஞ்சம் டிசைட் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. நிறைய பேர் சொல்லுவாங்க 7 மணி இல்லை ராத்திரி 10 மணி வரைக்கும் மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸில் நைட் 10 o'clock வரைக்கும் கூட வாக்குப்பதிவு பண்ணுறாங்கன்னு. ஆனால் நமக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம பெண் ஊழியர்கள் அதிகமாக வேற ஈடுபடுத்துகிறோம், டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 71% வந்து போலாக இருக்குது அப்படின்றது ஒரு வகையில் போனதை விட கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் இந்த தடவை இருக்கிற சூழல் பார்க்கும்போது அது கொரோனா டைமில் 71.5னா அது ஒரு மேபி நார்மல் டைமில் 80க்கு கம்பேர் பண்ணலாமோ? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து கொரோனா பீரியடில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இன்னொன்று கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது வந்து கூடுதலாக வாக்காளர்களோட எண்ணிக்கையும் கூடியிருக்கு. அதில் பார்க்கும்போது கடந்த தேர்தலை விட இப்போ சொல்லப்போனால் நம்ம சதவீத அடிப்படையில் குறைஞ்சிருக்கலாமே தவிர இப்போ வாக்களிச்சிருக்கவங்க அடிப்படை எண்ணிக்கையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் அதிகமாக தான் வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து இது அதோட தாக்கம் நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும். மே 2ஆம் தேதி பார்க்குறப்போ மக்கள் எப்படி வந்து திரண்டு வந்து வாக்களிச்சிருக்காங்க, அது எதற்காக வாக்களிச்சிருக்காங்கிறது மே 2 நமக்கு உறுதியாக தெரியும். சரி, இப்போ என்னென்னா 1 மாத காலம் இருக்குது, கேப் இருக்குது. ஒரு ஊடகவியலாளராக பத்திரிகை நண்பராக நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இந்த டைமில் பேசுகிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இருக்காது. எல்லாம் வந்து என்னென்னா எலெக்ஷன் முடிஞ்சது, இந்த நம்பர்ஸுக்கு தான் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 10 days வந்து ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு மீடியா கம்பெனி என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு மீடியா கம்பெனி என்ன பண்ணலாம்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சா அந்த பார்ட்டி எப்படி செயல்பட வேண்டும். ஏன்னா வந்து கடந்த காலங்களில் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவங்க சொன்னாங்க, இவ்வளோ பெரிய தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காங்க, அத்தனையும் அவங்களால் நிறைவேற்ற முடியுமா, அதை பற்றியாக டிஸ்கஸ் பண்ணலாம் டிஎம்கேனா. அதேமாதிரி ஏடிஎம்கே வந்து ஒரு வேளை ஜெயிச்சா என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறமும் இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி கட்சி ஓடுமா, இல்லை கட்சியை வந்து ஒரு வலிமைப்படுத்துறதுக்கான திட்டங்கள் ஈடுபடுவாங்களா, எதிர்கட்சியாக இருந்தால் அந்த 2 கட்சிகளும் என்ன செய்யும் அப்படிங்கிற ஆங்கிளில் வந்து நீங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அதுவே வந்து ஏராளமாக இருக்கும். அதுக்கு அதை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் கவுண்டிங் வந்துடும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், எக்ஸலண்ட் ஐடியாஸ். எப்பவும் போல ஒரு நல்ல பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.